பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் பாருங்கள், ஆண்டவர் வந்து நான் உன் கூட நடக்கிற ஒரு தேவன், இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழணும். தினந்தோறும் அவரோடு நம்ம நாளை ஆரம்பிக்கணும், அவரோடு தான் முடிக்கணும். அவர் எல்லா இடத்திலும் கூட இருப்பார், சரியா? அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்போவுமே இயேசுவை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்குன்னு தானே விரும்புகிறீங்க. மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் அப்படின்னு நான் இயேசுவை நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. அப்போ வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, யார் பாக்கியவான், பாக்கியவதி? ஒரு வசனம் பாருங்கள், ரோமர் 4:7 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், பெரிய வீடு இருக்குது, வசதி இருக்குது, வேலை சம்பாத்தியம் பணம் கார் இருக்குது, ஓ அவங்க தான் பாக்கியவான், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைக்கிறோம். அதல்ல, அதெல்லாம் வந்து நிலையற்றவைகள். இன்றைக்கு ஒரு மனுஷன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒரு மனுஷன் கையில் இருக்கும். எத்தனை பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் திவாலாகி நாட்டை விட்டு ஓடுகிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அதில் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்ன யார் தெரியுமா? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவங்க தான் உண்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க உள்ளத்தில் தான் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? இதுவரை நீங்கள் செய்கிற பாவம் மூடப்பட்டு விட்டதா? யாருங்க மன்னிக்கிறது? எப்படிங்க மூடுறது? எவ்வளோ பணம் கொடுத்து நான் பரிகாரம் பண்ணணும்? பணம் கொடுத்தெல்லாம் பாவம் மன்னிப்பை வாங்க முடியாது. நீங்கள் பரிகாரன்ற பேரில் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்பு இலவசம், அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். யார் மன்னிக்க முடியும் தெரியுமா? நம்முடைய பாவத்திற்காக யார் பரிகாரம் செய்தார்களோ அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிகாரி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அப்போது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு மனுஷ இரத்தம் சிந்தப்படணும். அந்த இரத்தம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும் என்று வேதங்கள் சொல்லுகிறாரு. பூமியில் மனிதன் யார் பரிசுத்தன்? எல்லாருமே நம்ம பாவிகள் தான். அப்புறம் என்ன செய்கிறது? அதனால் தான் கடவுளே மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையில் தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே, நான் பாவி தான், எனக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்கு பரிகாரத்தை உண்டாக்குனீங்க. உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்ம சுத்திகரிக்கும். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய பாவத்தை அவர் மூடி போடுகிறார், அவருடைய இரத்தம் மூடி போடுகிறது. அவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும். அந்த அனுபவங்களுக்கு இருக்குதா? அப்படி இல்லாட்டா இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, இயேசுவே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க. நான் இந்த மாதிரி பாவம்னா என்ன, கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, அதுதான் பாவம்னு நினைக்கிறேன். இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொருளாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வன்கண், தூஷணம், பகைகள் இதெல்லாம் புறப்பட்டு வரும். அது மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார். அப்போ இருதயத்தில் இந்த புறப்படுகிற இச்சைகள், பொறுமைகள், பொறாமைகள், இந்த ஆசைகள், அந்த மாதிரி உலக காரியங்கள், இந்த பாவத்தெல்லாம் என் உள்ளத்தில் இருக்குது, இதெல்லாம் எனக்கு மன்னித்து மறந்துடுங்க. உங்கள் இரத்தத்தினால இருதயத்தை கழுவிடுங்க, என் பாவத்தை நீங்கள் மூடி போடுங்கன்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவார். அதுதான் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், அதுதான் சமாதானம் நிறைந்த ஆத்ம அமைதி நிறைந்த இருதயம், அதுதான் தெய்வீக சமாதானம் நிறைந்த இருதயம். அவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் பெற்றுக்கொண்டா ஆண்டவரை துதிங்க. இருவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, உங்களோட இரத்தத்தினால் என்னை கழுவுங்க,
என் பாவத்தை மூடி போட்டுருங்க, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. நீ ஜெபிங்க, இன்றையிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? இயேசுவே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என் பாவத்தெல்லாம் சுமந்து முடிச்சிட்டீங்க. என் இருதயத்தை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. நான் செய்த எல்லா பாவம், என்னுடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம், செய்த பாவம் எல்லாவற்றையும் என்னுடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்து பாவத்தெல்லாம் மூடி போடுங்க. அந்த மெய் சமாதான சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. நீங்கள் அதை செய்துட்டீங்க, நன்றி. என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, என்னை பாக்கியவானா பாக்கியவதியாக மாற்றிட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.